ரஜினி படம் வெளியாகுது அப்படின்னு சொன்னாலே பெரிய நடிகராக இருந்தாலும் வேறு மொழி நடிகராக இருந்தாலும் ரிலீஸ் டேட்டை தள்ளி போட்டுட்டு சைலண்டா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ரஜினிக்கே டஃப் ஃபைட் கொடுக்கிற முடிவோட அஜித்தோட விஸ்வாசம் பொங்கல் ரேஸ்ல களமிறங்கினாரு சத்யஜோதி பிலிம்ஸ். ஆமா, இல்லாத ரஜினிக்கு எதிராக களத்துல இறங்கிய விஸ்வாசம், அவங்க வைத்திருந்த நம்பிக்கை, அவர்கள் வைத்த நம்பிக்கையை பொய்யாக்கவில்லை. தாறுமாறாக வசூல அள்ளி குவித்து வருது, அவங்க ஹாப்பி தான். அவங்க எப்போது ரெண்டு படங்களோட ரிலீஸ் டேட்ட அறிவிச்சுட்டாங்களோ இன்னும் ஓய்ந்த பாடில்ல, இதோ படம் ரிலீஸ் ஆகியும் தியேட்டர்கள்ல சண்டையிட்டு ரத்தம் பார்த்தது வர சூடு கரையாம போய்கிட்டேதான் இருக்கிறாங்க. தூக்குத்துறையோட அடாவடி அலத்தறைய பார்க்க வர்ற முதியோர் முதல் குட்டிஸ் வரை அனைவரையுமே பாசத்தால் கட்டி போட்டு விடுறாரு. டேட்ட படமும் சும்மா இல்ல, செம்ம கல்லா கட்டுது. என்ன உலக நாடுகள்ல அல்ற வசூல் அளவுக்கு தமிழகத்துல இல்ல அப்படின்னாலும் ஏதோ அப்படி இப்படின்னு முதலுக்கு மோசம் இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரசிகர்கள் கூட்டத்தால தாக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பேட்ட படம் 3 நாள்ல 100 கோடி வசூலித்து விட்டது என்றும், மற்றொரு பக்கம் விசுவாசம் அதே 3 நாளில் 100 கோடி வசூலித்து விட்டது என்றும் சமூக வலைதளங்களில் கடும் சண்டை எழுந்துள்ளது. இப்படி இருக்கையில் அஜித் ரசிகர்கள் ரஜினியோட பேட்ட படம் ஓடும் தியேட்டர்கள்ல கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு போட்டோ எடுத்து போடுறாங்க. ரஜினி ரசிகர்களும் விடுவதாக இல்லை, டிக்கெட் புக்கிங் இணையதளத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுட்டு வராங்க.